விலங்குகள் செஞ்ச தரமான சிறப்பான ஏழு சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விலங்குகள் செஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்தா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது பஃபலோ சேவ் பேபி எலிஃபன்ட். 2018ல சவுத் ஆப்பிரிக்கால உள்ள க்ரூகர் நேஷனல் பார்க்ல ஒரு குட்டியான தனியா தண்ணி குடிக்க போயிருக்கு. குட்டியான தனியா வரதை பார்த்த ஒரு சிங்க கூட்டம் இந்த குட்டியானைய துரத்திக்கிட்டே வந்த முதல்ல ஒரு ஆண் சிங்கம் இந்த குட்டியானை மேல பாஞ்சு கடிச்சு இந்த குட்டியானைய கீழே சாச்சிருக்கு. அதுக்கப்புறம் எட்டு சிங்கங்கள் சேர்ந்து இந்த குட்டியானைய கடிச்சிட்டு இருக்கும் போது அங்க தண்ணி குடிச்சிட்டு இருந்த ஒரு எருமை மாடு எட்டு சிங்கங்களையும் பார்த்து பயப்படாம இந்த குட்டியானைய காப்பாத்த போயிருக்கு. இந்த எருமை மாடு குட்டியானைய காப்பாத்த போறத பார்த்த மத்த எருமை மாடுகளும் சேர்ந்து அங்க இருந்த சிங்கங்களை விரட்டி விட்டு இந்த குட்டியானைய காப்பாத்திருக்கு. அடுத்தது ஜிராஃபி ஃபைட்டிங் வித் தி லயன். தாய் பாசத்துக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. எல்லா உயிரினங்களுமே ஏதாவது ஆபத்துனா முதல்ல தன்னோட குட்டியை தான் காப்பாத்த முயற்சி பண்ணுங்க. அந்த மாதிரி இந்த ஒட்டகச்சிவிங்கியும் சிங்கங்க கிட்ட இருந்து தன்னோட குட்டியை காப்பாத்த முயற்சி பண்ணும்போது சிங்கத்தை உதைக்க முயற்சி பண்ண தெரியாம இதோட குட்டிய உதைச்சிருக்குங்க. ஒட்டகச்சிவிங்கி ரொம்ப ஸ்ட்ராங்காவும் வேகமாவும் உதைக்குமா, இதனால இதோட குட்டி தாய் உதைச்சதுல கீழே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு சிங்கம் இந்த தாய் ஒட்டகச்சிவிங்கி மேல பாஞ்சு கடிச்சு இதை டைவர்ட் பண்ணிருக்கு. இந்த குட்டிய விட்டு நகர்ந்த உடனே மத்த சிங்கங்கள் குட்டிய கடிச்சு கொன்னுடுச்சான். இதோட குட்டி இறந்து போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது எந்த சிங்கத்தையுமே இறந்து போன இதோட குட்டி கிட்ட நெருங்கவே விடலையா. கோபத்துல அங்க இருந்த எல்லா சிங்கங்களையும் துரத்தி துரத்தி உதைச்சிருக்கு. அதுலயும் இந்த சிங்கத்துக்கு பயங்கரமா அடிபட்டு அங்கேயே படுத்துடுச்சான். குட்டி இறந்து போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6 மணி நேரமா இதோட குட்டி கிட்ட எந்த சிங்கத்தையுமே வரவிடாம இந்த மாதிரி துரத்தி விட்டுகிட்டே இருந்திருக்கு. அடுத்தது கிரைம் கொரிலா. கொக்கோங்கிற இந்த கொரிலா தான் குரங்குகள்லயே முதல்ல அமெரிக்கால வாய் பேச முடியாதவங்க பேச ASL-ங்கிற சைன் லாங்குவேஜ கத்துட்டு மனிதர்கள் கிட்ட சைன் லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிச்சிருக்கு. இந்த குரங்குக்கு அடுத்ததா வாஷிங்கிற இந்த குரங்கு தான் சைன் லாங்குவேஜ கத்துக்கிட்டு மனிதர்கள் கிட்ட சைன் லாங்குவேஜ்ல பேசியிருக்கு. கொக்கோ குரங்கு 1100 லாங்குவேஜ் அசைவுகளை கத்துக்குச்சான். வாஷு குரங்கு 600 சைன் லாங்குவேஜ கத்துக்குச்சான். ஆனா இந்த வாஷு குரங்கு செஞ்ச ஒரு சைன் லாங்குவேஜ் செய்கையை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. 1982 கேட் பீச்சன்கிற இந்த லேடி தான் வாஷு குரங்குகளை சைன் லாங்குவேஜ் கத்து கொடுத்துருக்காங்க. அந்த டைம்ல இவங்க பிரெக்னென்டா இருந்திருக்காங்க. இதனால இந்த குரங்கு இவங்களை பார்க்கும் போதெல்லாம் முதல்ல அவங்க குழந்தை நல்லா இருக்கான்னு சைன் லாங்குவேஜ்ல கேக்குமா. ஆனா எதிர்பாராத விதமா இவங்க குழந்தை பிறக்கும் போதே இறந்துருச்சான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க வாஷு கிட்ட போய் சைன் லாங்குவேஜ்ல என் குழந்தை இறந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட வாஷு குரங்கு அதோட ரெண்டு விரலையும் தனது கண்ணில வச்சு உங்க குழந்தை இறந்ததா நான் அலறேன் அப்படின்னு செய்கல சொல்லியிருக்க. பொதுவா குரங்குகளுக்கு கண்ணீரே வராதான், அதுங்களுக்கு அழுகவும் தெரியாதான். அதுங்களுக்கு அடிபட்டா கூட வழியில கத்த மட்டும்தான் செய்யுமா. அல தெரியலனாலும் இந்த வாஷு குரங்கு இவங்க குழந்தை இறந்ததுக்கு செய்கையிலே அழுதுருக்கு. அதுலயும் இந்த குரங்குக்கு இவங்க இந்த அசைவுகளை சொல்லி கொடுத்தது கூட கிடையாதா. ஆனா இந்த குரங்காவே மனிதர்கள் சோகத்துல இருக்கும் போது அழுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்கைய பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க சைகையால ஹப்பன்னு சொல்லி அங்க இருந்த எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திருக்கு. அடுத்தது ஹிப்போபட்டமஸ் சேவ்டு வைல்டு பீஸ்ட். 2018ல ஜேசன் ஃபேமிலி அமெரிக்கா சஃபாரி போயிருக்கும் போது எருமைகள் தண்ணி குடிக்கிறத வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு ரெண்டு முதலைகள் சேர்ந்து ஒரு எருதை புடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் சாப்பிட முயற்சி பண்ணிருக்கு. இதை பார்த்த அங்க இருந்த நீர் யானைகள் அந்த ரெண்டு முதலைகளையும் கடிச்சு துரத்தி விட்டு இந்த எருதை காப்பாத்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம தண்ணிக்குள்ளேயே நின்னுட்டு இருந்த இந்த எருது அதுக்கப்புறம் தண்ணியில இருந்து தப்பிச்சு கரைக்கு போயிருக்கு. அடுத்தது ஜெயின் வாட்டர் கில்டு குரோக்கடைல். பொதுவா பெரிய நீர்நாய்கள் எப்பவுமே கூட்டமா தான் வாழுமா, எந்த விலங்கு பார்த்தாலும் பயப்படாதான். இதுங்க அனகொண்டா பாம்பை பயப்படாம தைரியமா சண்டைக்கு போகுமா. இதுங்க கூட்டமா சேர்ந்துச்சுன்னா சாக்கு பாறை கூட தோக்கடிச்சிருமா. மனிதர்களை பார்த்து கூட இதுங்க பயப்படாதான், மனிதர்கள் தான் இதை பார்த்து பயந்து ஓடணுமா. அந்த அளவுக்கு இந்த விலங்குகள் எந்த உயிரினத்தை பார்த்தும் பயப்படாதான். ஒரு முறை இந்த முதல்ல ஒரு பெரிய நீர்நாயோட குட்டிய கடிச்சு கொண்டுடுச்சான். இதனால கோபமான பெரிய நீர்நாய்கள் கூட்டமா சேர்ந்து அந்த பெரிய முதலைய கடிச்சு கொண்டுடுச்சான். அதுலயும் தன்னோட குட்டியை இழந்த இந்த தாய் நீர்நாய் இந்த முதல இறந்ததுக்கு அதுக்கப்புறம்
என்னோட குட்டியவா சாகடிச்சுன்னு கேக்குற மாதிரி அந்த முதலைய பீஸ் பீஸ் ஆகிடுச்சான். அடுத்தது பைசன் சேவ்ட் ஹிஸ் பேபி. பொதுவா பைசன் முட்டுச்சுன்னா அது யாரால தாங்க முடியாது. அந்த அளவுக்கு பைசன்கள் ரொம்பவும் வெறித்தனமா ஒரட்டான பைசன்களாகவும் இருக்கும். இது முட்டி நிறைய பேர் இறந்தே போயிருக்காங்க. அமெரிக்கால உள்ள எல்லா ஸ்டோன் பார்க்ல பைசன்கள் நார்மலா ரோட்டுக்கே வருமா. ஒரு முறை ஒரு குட்டி பைசன் வளைத்தவரை ஊருக்குள்ளே வந்துருச்சான். அதை பார்த்த ஒரு ஃபேமிலி இந்த குட்டி பைசனை காப்பாத்தி கார்ல காட்டுக்குள்ள போய் விடுறதுக்காக கூட்டிட்டு போயிருக்கும் போது அந்த குட்டி பைசனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த கார்ல கத்திக்கிட்டே இருந்திருக்கு. குட்டி பைசன் கத்துற சத்தத்தை கேட்டு ஒரு பெரிய பைசன் வந்து அந்த குட்டிய காரை விட்டு கீழே இறக்கி விடுங்கன்னு சொல்ற மாதிரி அந்த காரை முட்டி நிறுத்தி எல்லாரையுமே முட்டை போயிருக்கு. இதனால வேற வழி இல்லாம அந்த குட்டி பைசனை அங்கேயே இறக்கி விட்டுட்டாங்களாம். அந்த குட்டி பைசனும் அந்த பெரிய பைசன் கூடவே சந்தோஷமா போயிடுச்சான். அடுத்தது அமேசிங் டப். 84 வயசான சார்லஸ் ஹார்லாமிங்கிறவர் தாய்லாந்துல உள்ள ஒரு கிராமத்துல இந்த டாக ரொம்பவே பாசத்தோட 6 வருஷமா வளர்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் இவரு குளிக்கிறதுக்காக இறங்கி அந்த சேத்துல மாட்டி இறந்து போயிட்டாராம். ரொம்ப நேரம் ஆகியும் இவர் திரும்பி வரலன்னு உடனே இவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த நாய் இவங்க இருந்த 8 கிலோமீட்டர் ஓடி போய் இவரோட வைஃப் கிட்ட பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்திருக்கு. இந்த நாய் ரொம்பவும் வித்தியாசமா கத்துறது பார்த்து சந்தேகப்பட்டு இங்க வந்து பார்க்கும் போதுதான் இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ரிஸ்கி டீம் வந்து இவரோட உடலை வெளியே எடுத்திருக்காங்க. அப்புறமும் இந்த நாய் அவருக்காக அவர் விட்டுட்டு போன செருப்பு பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.